ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ் சார். நேற்றைக்கு திரு உதயநிதி ஸ்டாலினுடைய அறிக்கை, அவருடைய விமர்சனம் எப்படி பாக்குறதுன்றதுதான் இந்த விவாதத்தின் பொருள். அதாவது இந்த விவாதத்தின் தலைப்பை நான் அப்படிதான் கொண்டு போறேன். நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி நம்முடைய தமிழகத்தின் முதல்வரை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அறிக்கை மூலமா ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கொரோனா காலத்திலாவது செயல்படுங்கள் முதல்வரே, கட்சிக்குள் அதிகார போட்டி, ஆட்சியில் கமிஷன் போட்டி, மத்திய அரசிடம் மண்டியிடும் அடிமை போட்டி, இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு கொரோனா தடுப்பு பணிகள் வெறும் மீடியா பேட்டிகள் அறிக்கைகளா தான் இருந்துட்டு இருக்குது. கொரோனா காலத்திலாவது நீங்க வேலை செய்யுங்க முதல்வர் அவர்கள் என்று விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க உதயநிதி ஸ்டாலினுடைய விமர்சனத்தை? ஸ்டாலின் தான் எப்பவுமே திரு எடப்பாடி அவர்களை கேள்வி கேட்பார், குறை சொல்றதையோ பிளஸ் வந்து விமர்சனம் வைக்கிறதோ இருக்கும். ஆனா உதயநிதி ஸ்டாலின் ஒருபடி மேல போயிட்டு கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு. ஸ்டாலின் வந்து கருணாநிதிக்கு சன்னு 30 வருஷத்துக்கு மேல திமுகவிலே ஏறக்குறைய நம்பர் டூ பொசிஷன்ல இருந்து வந்தவர். அவரோட மோதல் போக்குல ராஜேந்தர் வெளியேறி இருக்கிறாரு, வைகோ வெளியேறி இருக்கிறாரு, தயாநிதி மாறன் வெளியேறி இருக்கிறாரு, இன்னும் சரத்குமார் கூட ஒரு சிறிய அளவுல ஒரு மோதல் போக்கு இருந்தது, அழகிரி வெளியேறி இருக்கிறாரு. கனிமொழி மட்டும் கருணாநிதிக்கு மகா என்பதாலும் அரசியல் சூழ்நிலையை தட்பவெட்பத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டதாலும் திமுக வந்து துரோகங்களே சந்திச்ச ஒரு கட்சி. திமுக தொண்டர்கள் வந்து துரோகிகளை மதிக்க மாட்டாங்க, நம்ம கட்சியிலே இருந்து பயணப்பட்டாதான் வெற்றி பெற முடியும்னு கனிமொழி அதை புரிஞ்சுக்கிட்டனால அவர் மட்டும் தாக்கு பிடிச்சு திமுகவில் தொடர்றாரு. அந்த அளவுக்கு 30 ஆண்டு காலங்களில் பல எதிர்ப்புகளை சந்திச்சு கருணாநிதியின் ஆதரவில் திமுகவில் வந்து இன்னைக்கு கருணாநிதி பிரபு தலைவராகி கருணாநிதி செய்யாத சாதனைகளை 2004 பாமக விஷயத்துல கருணாநிதி செய்ய சாதனை கூட செய்து மன வலிமையோட பாமகவை சேர்க்காம விடுதலை சிறுத்தைக்கு மட்டும் தனி சின்னத்துல ஒரு சீட்டை கொடுத்து பெரிய சாதனை படைச்சிருக்கிறாரு ஸ்டாலின். அவர் பொறுப்புல வந்த பிறகு கருணாநிதி உயிரோடு இருக்கும் போது கங்கார் குட்டியா இருந்த ஸ்டாலின் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சாதனையை, கருணாநிதி செய்யாத ஒரு சாதனைய செய்துகிட்டு திமுகவில் வந்து ஒற்றை தலைமையா நிமிர்ந்து நிற்கிறாரு. அவர் தன்னை வந்து பெரிய தலைமையா திமுகவில் நிமிர்ந்ததுனால தன்னை வந்து ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்த எடப்பாடிக்கோ பன்னீர்செல்வத்துக்கோ இணையானவராக தன்னை கருதாம, மேலும் அவர்கள் இரட்டை தலைமை என்பதால் அவர் தன்னை மோடிக்கு இணையானவராட்டு ஆண்டி மோடி அரசியலை தான், மோடிக்கு எதிரானவருங்கிற அரசியலை தான் ஆர்கே நகர்ல வந்து அவர் டெபாசிட் இழந்த பிறகு, அண்ணா திமுக டெபாசிட் இழந்த பிறகு ஸ்டாலின் முன்னெடுத்துட்டு போனாரு. அந்த அரசியலை முன்னெடுத்து போவதன் மூலமா தான் மோடிக்கு எதிரான அந்த 13% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களை கன்சாலிடேட் பண்ண முடியுங்கிற யுக்தியில தான் அவர் போனாரு. காரணம் வந்து மோடி வந்து கருணாநிதி வீட்டுக்கு வந்ததுனால ஆர்கே நகர் எலெக்ஷன் டைம்ல அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் அப்படியே லம்பா டிடிவி தினகரன் பக்கம் போயிட்டு திமுக டெபாசிட் வந்து 3வது போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில மோடியை எதிர்த்து தான் இந்தியாவிலே பெரிய தலைவருங்கிற அளவுக்கு ஒரு பொசிஷனை கொடுக்கறது தனக்கு கெயின்னு ஸ்டாலின் நினைச்சாரு. அந்த வகையில தான் ஸ்டாலின் போயிட்டு இருக்கிறாரு. மேலும் வந்து ஸ்டாலினை நோக்கி காங்கிரஸ் பிஜேபி 3வது அணி தலைவர்கள் எல்லாம் வந்த ஒரு சூழ்நிலை இந்திய அரசியல்ல வந்து எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் கூட இந்தியாவில் உள்ள மற்ற ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த 3 தரப்பு வந்து எம்ஜிஆர் நோக்கியும் வரல, கருணாநிதி நோக்கியும் வரல, ஜெயலலிதா நோக்கியும் வரல, ஆனா ஸ்டாலினை நோக்கி வந்த ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து திமுக வந்து வெற்றி வீரரா இருக்கிறாப்புல, கருணாநிதி என்னைக்கு வெற்றி வீரரா வருவாரோ அப்ப வந்து குடும்பத்தை முன்னிறுத்துவாரு. அதே பாணியிலதான் நீ வெற்றி வீரரா இருக்கக்கூடிய ஸ்டாலினும் குடும்பத்தை முன்னிறுத்துறாரு. உதயநிதி ஸ்டாலினை வந்து முக்கியமான ஸ்டேட்மெண்ட், ஆன்டி கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், கடுமையான ஸ்டேட்மெண்ட சொல்வதற்கு வந்து அனுமதிப்பதன் மூலமாக திமுகவில் ஒரு முக்கிய தலைவராக, தொண்டர்களின் ஆதரவை பெறக்கூடிய ஒரு தலைவராக உதயநிதி ஸ்டாலினை ஸ்டாலின் முன்னிறுத்துகிறார். கருணாநிதி படிப்படியா ஸ்டாலினை முன்னிறுத்தினதை விட வேக வேகமா ஸ்டாலின் வந்து உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்துறாரு. அதோட விளைவு, அதோட ஒரு அங்கமாக தான் நேற்று உள்ள நான் அறிக்கையை நான் பார்க்கிறேன். இல்ல, இந்த அறிக்கையில வந்து திரு ஸ்டாலினுடைய இசைவோடு தான் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி விமர்சனம் பண்றாரு, இது கலைஞர் பாணியை ஃபாலோ பண்றாரு அப்படின்னு சொல்றீங்க, சரியா? நிச்சயமா கருணாநிதியோட அசைவோட தான் ஸ்டாலின் செயல்பட்டாரு. ஸ்டாலின் ஒரு கங்கார் குட்டியா தான் செயல்பட்டாரு, கண்ணுக்குட்டியா செயல்படல, இப்பந்தான் இண்டிபெண்டா செயல்படுறாரு. அதே மாதிரி ஸ்டாலினோட அசைவோட தான் உதயநிதி ஸ்டாலின் செயல்படுறாரு. சில விஷயங்கள் வந்து கால மாற்றத்துக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் திமுகவுக்கு பிளஸ் ஆட்டு இருந்திருக்கிறாரு. மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்த நான் அழுத்தி சொல்றேன்னா அதுல உண்மை இருக்குது. 2016 ஆம் ஆண்டு
திமுக தலைவர் கருணாநிதி தான் சீஃப் மினிஸ்டர் சொன்னாங்க. சில செய்தி தொடர்பாளர்கள் ஸ்டாலினுக்கு வெக்கம் மானம் கூச்சம் இல்லாம ஜாலர அடிக்கிறதுக்காக பெரிய ஆட்கள் மாறி வந்துகிட்டு ரொம்ப எப்படியாவது ஜாலர அடிச்சு ஸ்டாலினுக்கு இடத்த பெறணுங்கிறதுக்காக 2016 ஸ்டாலினை முன்னிறுத்தின மாதிரி எல்லாம் என்கிட்ட வாதங்கள்லே செய்வாங்க. பாவம் அவங்க ஸ்டாலினுக்கு ஜாலர அடிச்சு பொழைச்சிட்டு போட்டு அவங்களுக்கு எதிராக நம்ம ஏன் அந்த இடத்துல பேசி அவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நான் பேசுறது கிடையாது. அந்த காலகட்டத்துல கூட பாமக என்ன பண்ணாங்கன்னா இவரு அன்புமணி ராமதாஸ் வர்சஸ் ஸ்டாலின்னு கொண்டு வந்தாங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து அவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு நல்லாவே பண்ணாங்க. அன்புமணி மிக சிறந்த திறமைசாலி, வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷன்லாம் அவரை பாராட்டி இருக்கு. ஹெல்த் மினிஸ்டரா சிறப்பட செயல்பட்டவர்னு, திறமைசாலின்னு கற்றறிந்தவர், பல மொழி தெரிந்தது, ஆங்கில புலமை மிக்கவர்னு ப்ரொமோட் பண்ணி ஸ்டாலினுக்கு இது எதுவுமே தெரியாது, ஸ்டாலினா அன்புமணியான்னா அன்புமணி தான் பெரியாளுன்னு ப்ரொமோட் பண்ணாங்க. அப்போ வந்து பாமக பண்ணது வந்து நியாயமானது முறையானது கிடையாது. எப்படி இன்னைக்கு திமுக செய்தி தொடர்பாளர்கள் பொய் சொல்றாங்களோ அதே மாதிரி ஒரு பொய் மேலதான் பாமக அதை செய்துச்சு. ஏன்னா அவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ணது கருணாநிதி தான். அப்போ கருணாநிதி அன்புமணியானு தான் அவங்க பார்த்துருக்கணும். ஸ்டாலினா அன்புமணியானு அவங்க பண்ணது வந்து ஒரு ஒரு நியாயமான ஒரு விளையாட்டாகாது. அது ஒரு பவுல் பிளேன்னு தான் அதை சொல்லணும். அந்த இதை வந்து பண்ணி ஸ்டாலினை கடுமையா வந்து அன்புமணி தரப்பு வந்து டீஸ் பண்ணாங்க. ஸ்டாலினுக்கு திறமை இல்லை, அன்புமணி மிகப்பெரிய திறமைசாலின்னு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு 2019 வந்து பாமகவை கூட்டணியில சேர்க்காம உங்களை தோக்கடிக்க முடியும்னு நிரூபிக்க முடியும்னும், அது மட்டுமில்ல கருணாநிதி வந்து அதிமுக கூட்டணியில பாமக சேரும்போது கருணாநிதி அதை எப்படி கையாண்டாருன்னா, டாக்டர் ஐயா நல்லவர், வல்லவர், வன்னியர்களுக்கு பாடுபடக்கூடியவர், டாக்டர் ஐயா சமூக நீதி போராளி, அவரு சமூக நீதி இல்லாத ஜெயலலிதா கூட போய் சேரலாமான்னு ராமதாச பெருசா மதிச்சு அந்த இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாரு. அது ராங் ஸ்ட்ராட்டஜியா போச்சு. அதுல வந்து பாமக 5-4 வெற்றி பெற்றாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னைக்குள்ள மாடர்ன் பொலிட்டிக்ஸுக்கு அன்புமணி ராமதாசையும் ராமதாசையும் இறங்கி விமர்சனம் பண்ணார், கடுமையா விமர்சனம் பண்ணாரு. நின்னு வந்து பெரிய அளவுல விமர்சனம் பண்ணாரு. கருணாநிதி வந்து ஒரு மாதிரி கெஞ்சுவாரு, ராமதாஸ் வந்து போகலாமா, நீங்க நல்லவங்க, நேர்மையானவங்க, சமூக நீதிக்காக தியாகம் பண்ணவங்க, நீங்க போகலாமா, ஐயா போகலாமான்னாரு. இவங்க வந்து ஐயா சின்னையான்லாம் சொல்றதுலாம் நக்கல் அடிச்சு கடுமையா இறங்கி வந்து திமுக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அந்த இடத்துல பாமக எதிர்ப்புங்கிறத கடுமையா அது பண்ணி அதுல வெற்றியும் அவங்களுக்கு கிடைச்சது. இப்போ அடுத்த கட்டமா வந்து ஆளு அதிமுகவுக்கு எதிராக கடுமையா ஒரு விமர்சனங்கள் வைக்கிறது மூலமா உதயநிதி ஸ்டாலினுக்கு ஸ்டாச்சரை திமுகவுக்குள்ள உயர்த்துற வேலையை ஸ்டாலின் செய்யறாரு. இதனால வந்து பெரிய நஷ்டங்கள்லாம் ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டுமில்ல, ஸ்டாலினுக்கு உள்ளதான் உதயநிதி ஸ்டாலின் அடக்கம், அதனால பெரிய லாபமும் வந்து குவிஞ்சிறாரு. எஸ், பாமகவை நீங்க கூட சொன்னீங்க அந்த நக்கல் துணியில சில விமர்சனங்கள்லாம் வைத்தாரு ராமதாசியும் அன்புமணியையும். அதே பாணியை தான் நேற்றைக்கும் கையாண்டிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் பண்ண போது. அதாவது ராதாகிருஷ்ணன் பீலா ராஜேஷ் போய் ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு, ஏற்கனவே அந்த இடத்துல ராதாகிருஷ்ணன் தான் இருந்தாரு, அப்பவும் பீலா ராஜேஷ உட்கார வச்சிங்க, பங்கஜ்குமார் பன்சல்ல நியமிச்சிங்க, 5 குழு அமைச்சர்களை நியமிச்சிங்க, கொரோனாவே கன்ஃபியூஸ் ஆயிடும் போல அப்படின்ற அந்த மாதிரி பாணியெல்லாம் கையில எடுக்கிறத எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இந்த மாதிரி பாணியை கையில எடுக்கிறது வந்து அது திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதத்துல அது கையில எடுக்கிறாரா உதயநிதி ஸ்டாலின், இல்ல வந்து அவருடைய விமர்சனம் எப்பவுமே வழக்கமான விமர்சனம் மாதிரிதான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, அவர் வந்து ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா ஒரு பவர் சென்டராட்டும் முக்கியமான ஆளாட்டும் தன்னை காட்டுறதுதான் அந்த விமர்சனங்கள் வைக்கிறாரு. இந்த விமர்சனத்துக்கு ஜெயக்குமார் இக்னோர் பண்றாரா அல்லது இறங்கி அடிக்கிறாராங்கிறத நம்ம பார்ப்போம். அது ரெண்டாவது பார்க்க வேண்டிய விஷயம். திமுகவுக்குள்ள உள்கட்சி அரசியல்ல ஸ்டாலின் வந்து முக்கிய உதயநிதி ஸ்டாலின் முக்கியமானவர், அவர் ஒரு பவர் சென்டரா இருப்பாருங்கிற அளவுக்கு தான் இந்த அறிக்கைகள் எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு திமுக தலைமை அவருக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அதுல நான் உள்கட்சி அரசியல தான் அதுல நான் பெருசா பாக்குறேன். உதயநிதி ஸ்டாலின் ஆர்கனைஸ் பண்ணி அதிமுக திமுகவோட உட்கட்சி அரசியல தான் அதை காட்டும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதிமுகவில் இருக்கிற உட்கட்சி அரசியல் அவர் சொல்றாரு கட்சிக்குள் அதிகார போட்டி, ஆட்சியில் கமிஷன் போட்டின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. இல்ல, இதுக்கு அதிமுக தான் பயில் சொல்லணும். அவங்க உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஸ்டேச்சர் உள்ள தலைவரா நினைச்சு பயில் சொல்றாங்களா அல்லது இக்னோர் பண்றாங்கிறா தெரியல. உங்களை போன்ற ஊடக வேளாளர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினால் கவரப்பட்டு அதெல்லாம் வந்து நீங்க ஒரு டிபேட்டா எடுக்கிறீங்க. நானும் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அவர் இளைஞரணி தலைவருங்கிறதுனாலையும் பாமக விதத்திற்காகவும் இல்ல, நம்ம
எஸ் நம்ம தமிழகத்தின் முதல்வர் விமர்சனம் பண்றாரு அவரு, அதனால இந்த பேட்டியை நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் மாதேஷ். அவருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அவருக்கு அந்த ஸ்டேச்சர் இருக்குங்கிறத ஒத்துக்கிறேன் மாதேஷ். நான் வந்து பாமக வந்து கருணாநிதியை பயந்து பயந்து பேசணும் போது இவர் இறங்கி அடிச்சு பாமக இவ்வளவுதான் ஒண்ணும் இல்லைன்னு உங்களை கண்டெல்லாம் நாங்க மறள வேண்டியது இல்ல. நீங்க வந்து ஸ்டாலின் எதிர்ப்புன்னு சொல்லி ஒரு வாக்களை வச்சிருக்கீங்க, அந்த வாக்கு எங்களுக்கு மேட்டர் இல்ல. உங்க எதிர்ப்பு வாக்களை நாங்க எடுத்துக்கிட்டு உங்களை கடுமையா விமர்சிச்சா உங்க எதிர்ப்பாட்டுகள் எங்களுக்கு தானே வரும்னு ஸ்டாலின் முன்னின்று உதயநிதி ஸ்டாலின் முன்னின்று செய்தாருங்கிறது நம்ம உண்மைதானே ஒத்துக்கிறோம். அது எவிடன்ஸ் தானே, நம்ம தரவுகளோட தானே பேசுறோம். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன், தவிர வேற அதுல எதுவும் இல்லை. சோ இதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினை என்ன ஸ்ட்ரக்சர்ல வைக்கிறது, அவரை வந்து ஜெயக்குமார் பதில் சொல்றதா, அல்லது வந்து இவரு அது கீழே உள்ள ஒரு செய்தி தொடர்பாளர் பதில் சொல்றாங்கிறது அதிமுக தான் முடிவு பண்ணும். அது பொறுத்திருந்து பார்ப்போம் உதயநிதி ஸ்டாலின் ஸ்ட்ரக்சரை அதிமுக எப்படி ரீ பண்றாங்கிறத நம்ம அதிமுக எப்படி யாரை வச்சு பதில் சொல்றாங்க பார்த்து நம்ம அதை அறிந்து கொள்ளலாம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆதன் தமிழ் கொடுத்ததா கூட இருக்கட்டும் சார். உதயநிதி ஸ்டாலின் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் வேட்பாளராக நிறுத்தப்படுவாராம், வாய்ப்பு இருக்கா? இல்ல அது வந்து ஸ்டாலின் வந்து ரெண்டு விதமா முடிவு எடுக்கலாம். அந்த எப்படி அணி வருது என்ன அணி வருதுன்னு முடிவு எடுக்கலாம். தன்னை விட க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி மாஸ் லீடர், தன்னை விட பெரிய தலைவர், மக்களால் அபிமானம் பெற்ற ஒருவரால் தான் தோற்கடிக்கப்படுவோம் என்ற அச்சம் இருந்தால் ஸ்டாலின் நிறுத்தப்பட்டார். தான் தோற்கடிக்கப்பட்டு விடுவோமோ என்ற அச்சம் இருந்தால், ஆட்சிக்கு வர முடியாது என்ற அச்சம் இருந்தால் அவர் நிறுத்த மாட்டார். இல்ல பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மாதிரி திமுக கழகம் வெற்றி பெறும், நமக்கு ஒன்றும் பெரிய எதிர்ப்பு இல்ல, ஈஸியா வெற்றி பெறலாங்கிற எண்ணம் இருந்தால் உதயநிதி ஸ்டாலினை நிறுத்தி வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை வந்து ஸ்டாலின் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து தேர்தல் களம் வந்து வெற்றி பெறுமா, நம்மளோட அனைத்து சமூக மக்களுக்கும் அபிமானம் பெற்றவர், சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒருத்தர் வந்துவிட்டார், இவர் பின்னால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் பெரும்பான்மை மக்கள் திரண்டு விடுவார்கள், நம் வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறி என்று நினைத்தால் நிறுத்த மாட்டார், நமக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி என்று நினைத்தால் உதயநிதி ஸ்டாலினை நிறுத்துவார். இதுதான் என் பதில். இல்ல நீங்க சொல்றதை வச்சு என்னால புரிந்து கொள்ள முடிகிறது, ஒருவேளை ரஜினிகாந்த் வந்தால் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு, சரியா? அது வந்து வெற்றி பெறுவோமா மாட்டாமா மாட்டோமா என்ற அடிப்படையில் வெற்றி வாய்ப்பு சிக்கல் என்றால் நிறுத்த மாட்டார், ஈஸியான வெற்றி வாய்ப்பு என்று ஸ்டாலின் கணக்கு போட்டால் நிறுத்துவார். அது அப்போது பார்த்துக் கொள்ளலாம். நாம் அவருடைய பாணி என்ன மாதிரி பாணியில இந்த மாதிரி விமர்சனம் எல்லாம் வைக்கிறார் சார்? பாமக விமர்சனம் பண்றாரு, ஏடிஎம்கே விமர்சனம் பண்றாரு, வராத ரஜினியை விமர்சனம் பண்றாரு, அது போல தொடர்ந்து திரைத்துறை சார்ந்தவர்களை கூட அரசியல் இருக்கக்கூடிய அவங்க பலருக்கான விமர்சனத்தை உதயநிதி வைப்பதை எப்படி எடுத்துக்கொள்ள முடிகிறது? உதயநிதி வந்து ரஜினியை பற்றிய வச்சு விமர்சனத்துல உதயநிதியை நான் கடுமையா விமர்சிக்கிறேன். அவர் பொய் சொல்றாரு, மோசடி பண்றாரு, இந்திய அரசியல் தெரியாம இங்குள்ள முஸ்லிம்களை ஏமாத்தக்கூடிய ஏமாத்து வேலைய உதயநிதி ஸ்டாலின் பண்ணிருக்கிறாரு. ஸ்டாலின் இல்ல, அவங்க அப்பா இல்ல, யார் வந்தாலும் சிஏஏ வந்து மோடி வந்து ரிப்பீல் பண்ண போறதே இல்லை. தமிழ்நாட்டுல வந்து மோசடியா ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலர் இல்லாத பெரியார் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணாருங்கிற பொய்யை நம்பிட்டு இருக்காங்க. பெரியார் எப்படிங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணிட முடியும்? இன்னைக்குள்ள சீமானுக்கு செல்வாக்கு பெரியாருக்கு அன்னைக்கு இருந்திருக்கும். ஒரு எம்பி கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது. திருச்சி தஞ்சாவூர் அந்த டெல்டா வன்னியர் பெல்ட்டுக்குள்ள கொஞ்சம் கூட்டங்களை போட்டுட்டு இருந்தாரு, ஒரு கருத்துருவாக்கியா இருந்தாரு. அவரு ஒரு போராட்டம் நடத்தினா கைதாகிறதுக்கு ஒரு 5000-10000 பேர் நிரந்தரமா கைதாக கூட அவருக்கு வெறி பிடிச்ச தொண்டர் பலம் இருந்து, இதை வச்சுட்டு எப்படிங்க ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணிட முடியும்? காமராஜர் நேருக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி கொடுத்தாரு. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் பாதிச்சிடக்கூடாதுன்னு பட்டேலுக்கு இணையாட்டு வந்து நேருக்கு ஆதரவா இருந்த காமராஜர் சொல்றாருங்கிறதுக்காக வட இந்திய காங்கிரஸ்காரர்களோட கருத்தை கூட புறந்தள்ளி கான்ஸ்டியூஷன் அமெண்ட் வந்து நேரு வந்து காமராஜருக்காக பண்ணி கொடுத்தாரு. இதை வந்து பெரியார் பண்ணாரு, பெரியார் பண்ணாருன்னு மோசடி பேர் வழிகள் மோசடியா தொடர்ந்து கோயபிள்ஸ் வேலைகளை சொல்லி பொய்யா வச்சிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த கோயபிள்ஸ் பிரச்சாரத்தை நம்பிட்டார் போல தெரியுது. அதனால சிஏஏ வந்து மீண்டும் வந்து தமிழ்நாட்டுக்காக மோடி ரிப்பீல் பண்ணிடுவாருன்னு தவறா நினைக்கிறார் போலதான் நான் கருதுறேன். எந்த காலம் கொண்டும் சிஏஏ வந்து மோடி வந்து ரிப்பீல் பண்ண போறதே இல்லை. சிஏஏ வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான்ல உள்ள முஸ்லீம் தவிர இந்துக்கள், பார்சிக்கள், புத்திஸ்ட், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாத்துக்கும் குடியுரிமை கொடுக்கிறார் மோடி. இதன் மூலமா பஞ்சாப்ல சீக்கியர்கள் மத்தியில மோடிக்கு செல்வாக்கு கூடும், கேரளாவில கிறிஸ்தவர்கள் மத்தியில மோடிக்கு செல்வாக்கு கூடுது, நார்த் ஈஸ்ட்ல கிறிஸ்தவர்கள் மத்தியில மோடிக்கு செல்வாக்கு கூடுது, மகாராஷ்டிராவில புத்திஸ்ட் மத்தியில மோடிக்கு செல்வாக்கு கூடுது. எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி குஜராத்ல வந்து முஸ்லிம்களை ஒரு எதிரியா காட்டி போலரைஸ் பண்ணாரோ அதே மாதிரி இந்தியாவில உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் எல்லாம் 2024 பெரிய அளவு போலரைஸ் பண்ணிடுவார் மோடி. இதை வந்து மோடிக்கு பெரிய வாக்கு வங்கியை இதை
கொடுக்கும். நீங்க வந்து யதார்த்த உண்மையை தெரியாம இங்க பெரியார் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்தாருங்க, இந்த பீலா விட்டுக்கிட்டு பொய்ய சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இங்க முஸ்லீம் திருப்திப்படுத்துறதுக்காக சிஏ வந்து ஸ்டாலின் ரிப்பீல் பண்ணிடுவாருன்னு சொல்லியும் அது ரஜினி போராட்டத்துக்கு வரலன்னு சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க பொய்யானது. நான் சொல்றது உண்மை, பெரியார் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணல, காமராஜருக்கு செல்வாக்கு தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நேரிட்ட பண்ண வச்சு பெரியார் ஒரு கருத்துருவாக்கத்தை மட்டும் தான் பண்ணாரு. நிச்சயமா மோடி கிட்ட சிஏ வந்து ரிப்பீல் பண்ணவே முடியாது உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலினாலும் பண்ணவே முடியாது. இதை வந்து இஸ்லாமியர்கள் வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா இவங்க பொய் சொல்றாங்கிறது இஸ்லாமியர்களுக்கு வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் தெரியும். இது ஆணித்தரமா சொல்றேன். ஸ்டாலினால ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க சார் இந்த விஷயத்த? ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடுன்னு சொல்றீங்க, அதே போல ஸ்டாலினுடைய அசைவுக்காக, ஸ்டாலினுடைய கண் அசைவுக்காக காத்திருக்கிறார் மோடியே அப்படின்னு கூட நீங்க சொல்ல நான் கேட்டிருக்கேன். நிச்சயமா தமிழ்நாட்டுல வந்து ஸ்டாலின் கூட கூட்டணி வைக்க மோடி விரும்பினார், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா தமிழ்நாடு முக்கியம் இல்ல, தமிழ்நாட்டை மீறி தான் வந்து மோடி ரெண்டு தடவையும் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கிறாரு, 2014 ஆயிருக்காரு, 19 ஆயிருக்கிறாரு. அவருக்கு வந்து இந்த சிஏங்கிறதும் சரி, 370ங்கிறதும் சரி, 5-10% ஓட்டு வந்து இந்தியா ஃபுல்லா கூடும். அப்படி கூட்டிட்டு இருக்கக்கூடியதுல எந்த கட்சி தனக்கு ஒரு பாதிப்பு வர்றதை விட்டு கொடுக்கும்? இன்னைக்கு கூட வந்து பாமகவால அதிமுக வாக்கு பாதிக்கப்பட்டுட்டுங்கிறதுனால எஸ்சிஎஸ்டி ஆக்டை வந்து திரும்ப எடுக்கிறாங்க கையில அதிமுக. அப்படி இருக்கும்போது தங்களுக்கு பெரிய வாக்கு வங்கியை குவிக்கக்கூடிய ஒரு இதை வந்து யாருக்காக மோடி விட்டு கொடுக்க போறாரு? ரஜினிகாந்துக்காக விட்டு கொடுக்க மாட்டாரு, ஸ்டாலினுக்காக விட்டு கொடுக்க மாட்டாரு, நிதிஷ்குமாருக்காக விட்டு கொடுக்க மாட்டாரு, வேற பஸ்வானுக்காக விட்டு கொடுக்க மாட்டாரு, யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அது அவங்களுக்கு வாக்குகளை குவிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அது வந்து கற்றறிந்த முஸ்லீம் சகோதரர்களுக்கு நன்றாகவே தெரியும். மோடி இதுல வந்து இந்துக்கள் மத்தியில பெரிய அளவுலையும், மற்ற முஸ்லீம் அல்லாத மற்ற மதத்தை சார்ந்தவர்கள்ட்டையும் பெரிய வாக்கு வங்கிய குவிச்சுக்கிட்டு பெரிய அளவுல வட இந்தியாவில ஏறி போயிட்டு இருப்பாரு. அவரோட பார்லிமெண்ட்ல அவர் பிரைம் மினிஸ்டர்னா இந்த விஷயம் அவருக்கு பெரிய பூஸ்டர் கொடுக்கும், 370 பெரிய பூஸ்டர் கொடுக்கும். இன்னும் சில இஷ்யூக்கள்லாம் எடுப்பாரு, அதை இப்போ காலம் வரும்போது சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு இஷ்யூவை ஸ்டாலினுக்காக எல்லாம் மோடி மாத்தவா போறாரு? கண்டிப்பா மாத்த மாட்டாருங்க, 100%க்கு 100 மாத்த மாட்டாருங்க. இது வந்து பெரியார் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாருன்னு பொய்யா கோயபல்ஸ்கள் பல கோயபல்ஸ்கள் தமிழ்நாட்டுல சொல்லிட்டு இருக்கிற மாதிரி மோடி சிஏ வந்து ரிப்பீல் பண்ணிடுவாருன்னு சொல்றதும் பொய் தாங்க. எஸ் திமுகவுக்கு உதயநிதி ஸ்டாலின் பலமா? நீங்க வந்து 2021 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து உதயநிதி ஸ்டாலினுக்கு எவ்வளவு மதிப்பீடு கொடுப்பீங்க சார்? திமுகவுக்கு உதயநிதி ஸ்டாலின் பிளஸ் தாங்க, அதுல நான் என்னைக்குமே எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. அவர் வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல் இசைவேளாளர் சமுதாயத்தை சேர்ந்ததுனால அவர் ஒரு தலைவரா வர்றதுனால ஜாதி ரீதியா வந்து அவருக்கு ஒண்ணு எதிர்ப்பு வராதுங்க, அது துல்லியமா நான் அதை சொல்றேன். அடுத்தபடியே ஒரு சினிமா ஹீரோவா இருக்கிறதுனால இருக்கிறாரு, தன் தந்தைக்காக தந்தையின் அனுமதியோடு அவர் களமாடுறாரு. அவர் வந்து திமுகவுக்கு பிளஸ் தானே தவிர மைனஸ் அல்ல. பட் சமூக வலைதளங்கள்ல வாரிசு அரசியல் பண்றாங்க, இவர் தான் திராவிடத்துக்கு தலைவரான்னு கேட்கும்போது வந்து திராவிடம்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இம்ப்ரெஷன் பண்றா இருக்கும். எனக்கு அது மேட்டரே இல்லை, நான் திராவிடங்கிறது ஒரு வெறும் சொல்லுதாங்கிற மாதிரிங்கிற தவிர அதை தாண்டி நான் அதுக்கு பாசிட்டிவ் ஆட்டோ நெகட்டிவ் ஆட்டோ முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறதுனால மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல ஸ்டாலின் கருணாநிதிக்கு பிளஸ் ஆ இருந்ததை விட உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிளஸ்ங்க. உண்மை இதுல நமக்கு அவர் சிஏ ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறது 100%க்கு 100 உண்மை. அவரு வந்து ஸ்டாலினுக்கு ஒரு பிளஸ் ஆ இருக்காருங்கிறது உண்மை. எவ்வளவு மதிப்பு கொடுப்பீங்க, மார்க் கொடுப்பீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு தமிழக அரசியலில்? இல்ல இல்ல அப்படி இல்ல, அவரு ஸ்டாலினுக்குள்ளதான் அடக்கம். ஸ்டாலின ப்ரமோட் பண்றாரு, திமுகவை வைப்ரண்டா வைக்கிறதுக்கான ஒரு இதை பண்றாரு. அவருக்குன்னு தனித்த ஒரு பார்வை எல்லாம், கனிமொழிக்கு ஒரு தனித்த பார்வை இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பார்வை எல்லாம் ஸ்டாலினுக்கு இல்ல. அதிகாரமையும் கருணாநிதி, ஸ்டாலினுக்குள்ள அவரோட மகன் அடக்கம். எஸ் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதல்வர் விமர்சனம் பண்ணியிருக்காரு, இதற்கான நேரடி விமர்சனத்தை எடப்பாடி கொடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இதை கடந்துட்டு போவாரு அமைச்சர்கள் பெருமக்கள் தான் கொடுப்பாங்கன்னு நீங்க பாக்குறீங்களா சார்? நிச்சயமா எடப்பாடி அதை கொடுக்க மாட்டாரு. அவர் கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவரா வர விரும்பக்கூடியவர், அவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு போய் பதில் சொல்லிட்டு இருப்பார் நான் நினைக்கல. அது வந்து ஜெயக்குமார் லெவல்ல பண்றாங்களா அதையும் அதுக்கும் கீழே பண்றாங்கிறதான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நமது அம்மா இன்னைக்கு பார்க்கல என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல. நிச்சயமா வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேச்சரை வந்து எடப்பாடி பழனிசாமி உறுதியா கொடுக்க மாட்டார். எஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் வைத்ததற்கான ஒரு நேர்காணல் ஒரு பேட்டி, எந்த அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் திரு எடப்பாடி அவர்களை எதிர்க்கிறார், ஸ்டாலினோட இசைவோடு தான் எதிர்க்கிறாரு, அதே போல திமுகவுக்கு உதயநிதி ஸ்டாலின் பலம் என்று சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நிச்சயமா வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் கடுத்தான ஒரு பவர் சென்டராட்டம் இருப்பாரு, எம்எல்ஏ டிக்கெட்ல டிசைட் பண்றதுலயும் அவருக்கு ஒரு ரோல் இருக்கும், ஸ்டாலினோட ஒரு நிழலா ரிஃப்ளெக்டட் ஒரு குளோரியா இருப்பாரு.
உதயநிதி ஸ்டாலினை ப்ரொமோட் பண்ணா எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்கும்னு அவருக்கும் பல இடங்கள்ல பேனர் எல்லாம் வைப்பாரு. சோ வைப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்ட்டியோட ஒரு ஆக்டிவிட்டிஸ வந்து கூட்டத்தானே செய்யும். அந்த அடிப்படையில நான் எல்லாம் சாதக பாதங்களை பார்த்துதான் நான் சொன்னேன். என்னோட கருத்து வந்து சரியானதுதான் கருதுறேன். நன்றி. எம்எல்ஏ டிக்கெட்டுக்கு டிசைட் பண்றவரா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எம்எல்ஏ வேட்பாளரா நிறுத்தப்படுவாரா அல்லது வந்து துணை முதல்வர் வேட்பாளராக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? தேர்தலில் நிப்பாரான்றதான் என்னுடைய பிரதான கேள்வியா இருந்துச்சு. இல்ல அது திமுக வந்து தோல்வியடைங்கிற அச்சம் இருந்ததுன்னா ஸ்டாலின் வந்து உதயநிதி ஸ்டாலினை நிறுத்த மாட்டாரு. திமுக வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருந்தா நிறுத்துவார். பாக்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு. நன்றி சார்.